ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பொங்கல் பண்டிகைக்காக பொங்கல் செய்யலாங்க. சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லார் வீட்லேயும் பொங்கலுக்கு கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செய்வாங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், நான் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு கப்பு சீரக சம்பா பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேங்க. அரிசி ஊற வச்சுட்டா பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நம்மளுக்கு கெட்டிமாகாதுங்க. ஈவினிங் வரலும் காலையில் பொங்கல் செஞ்சுட்டு ஈவினிங் வரலும் வச்சோம்னா கூட ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஊறாமல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பொங்கல் கெட்டிமாயிரும். நல்லா கழுவிட்டு நான் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அரிசியை ஒரே கப்பில் நம்ம அளந்துக்கலாங்க. அதே கப்பில் நான் அளந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் கப்பு டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கலாங்க, ஒரே அளவுங்க. ஒரு கப்பு அரிசிக்கு நான் நாலு கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. இதுதாங்க அளவு, இதுக்கு கரெக்டாக நாலு கப்புங்க தண்ணி ஊற்றிட்டு அதே கப்பில் ஒரு கப்பு நான் வந்து பிதுக்கம்பருப்பு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்படலைன்னா போடாமல் விட்டுடலாம், வெறும் அரிசி மட்டும் வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு போடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கணுங்க. எது வேணும்னா வெறும் அரிசி மட்டும் வச்சுக்கலாங்க. தேங்காய் எடுத்துருக்கோங்க, கொஞ்சோண்டு ஜாதிக்காய், ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கோங்க. மிக்சியில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசி நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க, நல்லா கொதிக்குது. நம்ம கொஞ்சம் அது கொதிக்கிற ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாங்க. நம்ம கம்மியாக பொங்கல் செஞ்சோம்னாக்க அது பாத்திரம் பெருசாக வச்சிட்டோம்னா பொங்கி வராதுங்க. மேலே நீங்கள் கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுங்க. பொங்கல் அன்னைக்கு நல்லா பொங்கி வரணும் பாருங்கள் பொங்கல், அதுக்காக நல்லா பொங்கி வந்துடுங்க. பொங்கல் இந்த மாதிரி பொங்கி வழியினுங்க, அப்போ தான் நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு. அப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கணுங்க. பொங்குற வரல நம்ம ஹையில் வச்சுக்கணும். பொங்கின உடனே சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க, அது வேகட்டும். அதுக்குள்ளார நான் வெல்லம் ரெடி பண்ணிக்கிறேங்க. கெட்டியாக இருந்ததுங்க வெல்லம், நான் உடச்சி ஒரு கப்பு எடுத்துருக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு கரெக்டாக ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இனிப்பு கரெக்டாக போகுங்க. இது அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு போட்டுக்கலாங்க. எனக்கு வந்து இதே இனிப்பு கரெக்டாக போச்சுங்க. அப்புறம் நல்லா பாகு காய்ச்சிட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம். அரிசி மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க. பொங்கல் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வரலும் வச்சிங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பாகு ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க பொங்கல் செய்கிறது, சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். இந்த பிதுக்கம்பருப்பு பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் அம்மா செய்வாங்க பிதுக்கம்பருப்பு பொங்கல், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் வந்து இந்த வாட்டி பிதுக்கம்பருப்பு பொங்கல் தாங்க செய்திருக்கேன். பிதுக்கம்பருப்பு வேண்டாம்னா வெறும் அரிசியே அப்படியே வச்சுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு முடிக்கலாம். பாருங்கள் அரிசி நல்லா வெந்தப்புறம் தாங்க வெல்லம் போடணும். நான் முதலே அது காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். நல்லா நம்ம அரிசி வெந்தப்புறம் தான் நம்ம வெள்ளப்பாக ஊற்றணும், இல்லைன்னா அரிசி வேகாது. அரிசி பருப்பு ரெண்டுமே எனக்கு வெந்துருச்சுங்க. தேங்காவும் அதே போல் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. ஒரு கப்புங்க அந்த கப்பில், ஒரு கப்பு அரிசி, ஒரு கப்பு பருப்பு, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தேங்காய்ங்க. எல்லாம் ஒரே அளவாக நான் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க பொங்கல் சாப்பிட்றதுக்கு. இந்த பிதுக்கம்பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் அப்படியே உடச்சி போட்டுக்கிட்டனால நம்ம வந்து நெய்யை கூட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாங்க. நம்ம அப்படியே தேங்காவும் அந்த பாலும் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பால் வந்து அரை கப்பு ஊற்றிருக்காங்க, உங்களுக்கு ஒரு கப்பு பால் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுலாங்க. சிம்லேயே இருக்கணுங்க ஸ்டவ்வு. நம்ம சக்கரை பாகு ஊற்றின அப்புறமும் சிம்மில் தாங்க இருக்கணும். பால் பொங்கி வர வரல தான், பொங்கல் பொங்கி வர வரல தாங்க நம்ம ஹையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்லேயே தான் வச்சுக்கணும் பொங்கலை. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும், மூடி வச்சிடலாம். மறுபடியும் திறந்து பறந்து கலக்கி விடலாம். இந்த மாதிரி வந்துடணுங்க, அப்போ தாங்க பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த வெள்ளம்லாம் அப்படியே பாகு மாதிரி ஆகிடுங்க. இப்படி சன்ன தீயில் வச்சு கொதிக்க வச்சோம்னா ரொம்ப நல்லா அப்படியே அந்த அரிசியோடு சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு கலவை மாதிரி ஆகிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம ஹையில் வச்சு படப்படான்னு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்காங்க, முந்திரி திராட்சை போட்டிருக்கேன். நெய் உங்களுக்கு விருப்பங்க எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே கலக்கி விட்டுருவோங்க பொங்கலை. பார்க்கும் போதே பாருங்கள், பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிக்கிங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குங்க. இந்த பிதுக்கம்பருப்பு பொங்கல் இந்த வாட்டி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா பாருங்கள், நம்ம சன்னத்தியில் வச்சு இப்படி கலக்கி கலக்கி விட்டுருணுங்க. அடி பிடிக்காத மாதிரி வச்சுக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். கரெக்டாக போச்சு, தண்ணி வெள்ளம் எல்லாமே சரியாக போச்சு. ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். முந்திரி திராட்சை பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து போட்டுக்கலாங்க. அரிசி மட்டும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க பாருங்கள். காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் பொங்கல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ஊற வைக்காமல் செஞ்சோம்னா கொஞ்சம் கெட்டியாயிரும், அவ்வளோதான். மற்றபடி பொங்கல் நல்லாயிருக்கும், கெட்டிமாயிரும், டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சி போயிருங்க. ஊற வச்சுருங்க, ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் பொங்கல். நீங்களும் இந்த வாட்டி இந்த பிதுக்கம்பர் பொங்கல் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க பாருங்கள். நைவேத்தியத்துக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். Thank you.